மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஆளுநர் ரவி ஒரு அட்டகாசமான காரியத்தை பண்ணியிருக்காரு. ஒரு மனுஷன் எவ்வளவு சுத்தமா இருக்கணும், சுகாதாரம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், அதுலயும் குடிப்பழக்கம் எவ்வளவு ஒரு மோசமானதுன்னு சொல்லி ரவி ரவுண்டு கட்டி சொல்லிட்டு இருக்காரு. குடி குடிய கிடக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடக்கும், குடி குடிய கிடக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடக்கும். இந்த பொன்னான தத்துவத்தை நம்ம ரவி எங்க இருந்து சொன்னாரு அப்படின்னா, நேத்து காந்தி ஜெயந்தி, அதை முன்னிட்டு ஆளுநர் மாளிகை பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தில் அங்க இருக்க குப்பைகள் எல்லாம் ஆளுநர் ரவி அவரே சுத்தம் பண்ணாரு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பா துயநலம் உண்டு. இப்படி சுத்தம் பண்ணும்போது தான் சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்புத்துன்ற மாதிரி அரிய வகை கழுத்தெல்லாம் சும்மா அள்ளி தெளிச்சு விட்டாரு. அதுலயும் மகாத்மா காந்தியை பத்தியும் காந்தி சுத்தமா இருக்க சொன்னதையும் பத்தி அந்த கருத்தை சும்மா அள்ளி தெளிச்சாரு எல்லாருக்கும். லாப நஷ்டம் முக்கியம் இல்லப்பா, காந்திய பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். ஓ, காந்தி கணக்குங்கிறது இதுதானா? என்ன என்னைக்கு இல்லாத திருநாளா நம்ம ரவி சுத்தத்தை பத்தி பேசுறாரு, காந்திய பத்தி காந்தி மண்டபத்திலேயே பேசுறாரு அப்படின்னு பார்த்தா அங்கதான் துஷ்டியா வச்சாரு. நான் காந்தி மண்டபத்துல சுத்தம் பண்ணேன், அங்க வந்து சில சாராய பாட்டுகள் இருந்தது, அது எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது அப்படின்னு சொன்னாரு. அதாவது தமிழ்நாட்டில் குறிப்பா திமுக ஆட்சியில காந்தி மண்டபத்திலே சாராய பாட்டில் இருக்கு, அந்த அளவுக்கு இங்க வந்து மது ஆறா ஓடுது, பாஜக ஆளாத மாநிலங்கள் எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நைசா தமிழ்நாட்டை பத்தி வடக்குல வத்தி வச்சாரு. அப்படி வரியா? இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கிண்டி காந்தி மண்டபம் அப்படின்றது வந்து ரொம்பவே சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு இடம், ஆல்ரெடி சுத்தமா புல்வெளியோட அழகா இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்க போய் எந்த குப்பையை அள்ளினாரு அப்படின்னு சொல்லி தோணலாம். அது ஒண்ணும் இல்லை, நம்ம மோடிஜி மகாபலிபுரம் வரும்போது 5-star ஹோட்டல் பின்னாடி சுத்தமா இருக்கக்கூடிய கடற்கரையில குப்பை அள்ளினார்ல. ஒரு பிரதமர் 5-star ஹோட்டல்ல தங்குறாருன்னா அந்த ஹோட்டல்ல சுத்தி இருக்கக்கூடிய இடத்த எப்படிலாம் கிளீன் பண்ணிருப்பாங்க, ஆனா அப்படி இருந்தா அங்க எப்படிலாம் குப்பை வந்துச்சோ, அந்த குப்பைய மோடி எப்படிலாம் அள்ளினாரோ அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தான் இப்ப நம்ம ரவியும் குப்பை அள்ளிக்கிறாரு. அதே டெய்லர் அதே வாடகை. பக்கத்திலேயே ஆளுநர் மாளிகை இருக்கிறதுனால காந்தி மண்டபமும் செக்யூரிட்டி ஏரியா தான், அங்க வந்து அக்கம் பக்கம் கடை எதுவுமே கிடையாது, அதனால அங்க வந்து எவனுமே குடிக்கவும் வரமாட்டான். ஆனாலும் அங்க மது பாட்டில் இருக்குது, காந்தி மண்டபத்துல மது பாட்டில் இருக்குது, அதை என்னால தாங்கவும் முடியல, நான் ரொம்ப வருத்தமா இருக்கிறேன்னு சொல்லி துடிக்கிறாரு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன் ரவிஜி இப்படி காலி பாட்டில் இருந்ததுக்கே இவ்வளவு தூரம் வருத்தப்படுறீங்களே? நம்ம காந்தி பிறந்த மண் குஜராத், அந்த குஜராத்ல தினம் தினம் டன் கணக்கில் ஹபீன் ஹெராயின் சொல்லி கைப்பற்றப்படுது, அதெல்லாம் பார்த்து ஏன் தான் வருத்தப்பட மாட்டேங்கன்னு தெரில. குஜராத் காந்தி நகர் நம்ம அமித்ஷாவோட தொகுதி, அந்த காந்தி நகரில் சமீபத்தில் போதை மருந்து ஃபேக்டரியை பிடிபட்டுச்சு, அதை பார்த்தும் வருத்தப்பட மாட்டீங்க. காந்தி பிறந்த குஜராத்தி இன்னைக்கு ஏதோ போதை மருந்துகளோட ஹோல்சேல் மாநிலமாக மாறிட்டு இருக்குது, இதெல்லாம் பார்த்தா மருத்துவ உங்களுக்கு வந்து வருத்தம் வரல, ஆனால் தமிழ்நாட்டில் சுத்தமாக இருக்கிற காந்தி மண்டபத்தை பார்த்து மட்டும் வருத்தம் வதவதன்னு வருதோ? அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற வளாகத்துல மகாத்மா காந்தி சிலை, அம்பேத்கர் சிலை முக்கியமான ஒரு அடையாளமா இருந்துச்சு, ஆனா இப்போ அதை வந்து பாஜக அந்த சிலைகள் எல்லாம் தூக்கி ஒரு பூங்கா ஓரமா ஒரு பக்கமா மாத்தி விட்டாங்க. அதாவது காந்தி கொள்கைக்கு எதிரான ஒரு கூட்டம் தினம் தினம் அந்த காந்தி சிலையை பார்க்க பிடிக்காம ஒரு ஓரமா பூங்காவில் தூக்கி மச்சிட்டாங்க. இப்படி காந்தி சிலை புறக்கணிக்கப்பட்டதை பார்த்து கூட உங்களுக்கு எல்லாம் வருத்தம் வரல? நீங்க ரொம்ப குறும்பு. இரும்பு நீ, குறும்பு நீ, கரும்பு. ஏய் என்னடா எதுக்கு மாநில வெண்பா? சரி ரவி ப்ரோ, அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள், அதே மாதிரி ஜனவரி 30 காந்தி இறந்த நாள், இல்ல இல்ல காந்தி கொல்லப்பட்ட நாள். ஆமா, காந்திய கொன்னானே அந்த தீவிரவாதி, அவன் பேர் என்ன? நாதுராம் கோச்சேவா. அந்த கோச்சே எந்த அமைப்புல இருந்தா? எது? ஆர்எஸ்எஸ் இல்லையா? ஆர்எஸ்எஸ் ஓட கட்சி எது? பாஜகவா? மகாராஷ்டிரா பாஜக கூட்டணி ஒரு மகத்தான உத்தரவு போட்டுக்கிறாங்க.
இனி பசுமாட்டை ராஜமாதா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதிகாச காலத்துல இருந்து பசு வந்து புனிதமா கருதப்படுதான். அதனால இனி பசு வந்து பசுன்னு கூட மாட்டாங்களாம், ராஜமாதா தான் கூப்பிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான உத்தரவு ஒண்ணு போட்டுக்கிறாங்க. நம்ம யோகிஜி கூட பசுவதை சட்டம்னு ஒன்னு போட்டாரு. அதாவது சக மனிதனை ஜாதியின் பேர்ல மதத்தின் பேர்ல அடிச்சு கொன்னா கூட அவர் வந்து பொறுத்துப்பாரு. ஆனா பசுவை கொன்னா சும்மா கொதிச்சு எழுந்துருவாரு. யோகிஜி அரசுல மனுஷன் செத்தா கூட தொல்லை தந்துக்கி போட்டு போவாங்க. ஆனா மாட்டுக்கு ஆம்புலன்ஸே விடுவாரு. ஊப்பில வந்து மனுஷனுக்கு சோத்துக்கு வழி இருக்குதோ இல்லையோ மாட்டுக்கு தொற்று வாங்கி கொடுப்பாங்க. இப்படி யோகிஜி அவர் வந்து பசுவுக்காக பாஞ்சி பாஞ்சி வந்து சட்டம் போடுவாருன்னு பார்த்தா இப்ப அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி மகாராஷ்டிரா அரசு பசுவை ராஜமாதாவா அறிவிச்சாங்க. நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. பசுவை ராஜமாதான்னு கூப்பிட்டாலும் சரி பாகுபலின்னு கூப்பிட்டாலும் சரி அது வந்து அந்த பசுவுக்கு புரிய போறது இல்ல. ஆனாலும் இவங்க ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னா, அடுத்த மாசம் வந்து மகாராஷ்டிராவில் தேர்தல் வருது. ஆல்ரெடி இருக்க ஆட்சி கூட சிவசேனாவோட எம்எல்ஏக்கள்லாம் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி தான் ஒரு ஆட்சியே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் கூட மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணி தான் அபார வெற்றி அடைஞ்சாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்லையும் அந்த தேர்தல் காலம் வந்து இந்திய கூட்டணிக்கு சாதகமாக தான் இருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் சிவாஜி சிலை இடிஞ்சு விழுந்ததுல மகாராஷ்டிரா மக்கள் பாஜக மேலே செமகாண்டில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் மறைச்சி அந்த மாட்டை கட்டி ஓட்டு வாங்க தான் இப்படி பசு வந்து ராஜமாதாவா அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சதை பாத்தீங்களா? ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா மசால் வடை மசால் வடையா?